அனைவருக்கும் வணக்கம் நவம்பர் செவன்த் சாட்டர்டே ஹிந்து சென்னை எடிசன் முக்கியமான நியூஸ் செலெக்ஷன் பார்த்துலாம் ஃபஸ்ட் பேஜில் இருக்கிற இந்தியா ஒன்ட் அக்செப்ட் ஷிஃப்டிங் ஆஃப் எல்இஏசின்னு சொல்லியிருக்கிறதுல சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் அப்படின்ற ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க இதில் வந்து எல்ஏசியை வந்து மாத்திர தான் நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது இந்தியா அக்செப்ட் பண்ணாது அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க இதோட பேக்ரவுண்டில் நம்ம படிக்க வேண்டியது எல்இஎஸ்சினா என்ன அது எங்கேருந்து எங்கே எக்ஸ்டெண்ட் ஆகுது இது எப்போ ஆரம்பிக்கப்பட்டது இந்த எல்ஏசி அப்படின்ற அந்த நிலை வந்து எப்போது வந்துச்சு இதில் வந்து ஐநா சபையோட நிலைப்பாடு என்ன சைனாவோட நிலைப்பாடு என்ன இந்தியாவோட நிலைப்பாடு என்ன அப்படின்றத நோட் பண்ணி வச்சுக்கணும் ஸோ லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோலுக்கும் லைன் ஆஃப் கண்ட்ரோலுக்கும் வந்து உள்ள வித்தியாசங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் குரோனாலஜிக்கல் ஆர்டரில் தெரிஞ்சுக்கணும் அடுத்து நேஷ்னல் க்ரீன் ட்ரிபியூனல் வந்துட்டு காமராஜர் போர்ட்டுக்கு ஃபைன் போட்டிருக்காங்க ஸோ இது வந்து லோக்கல் நியூஸ்லேருந்து வந்தாலும் இது வந்து நேஷனல் க்ரீன் ட்ரிபியூனல் வந்து டீல் பண்ணியிருக்கறனால இதை வந்து என்வரான்மெண்ட் சம்மந்தப்பட்டு நம்ம வந்து படிச்சுக்கணும் இந்த மாதிரி என்வரான்மெண்ட் ரிலேட்டடாக ஐ மீன் என்ஜிடி வந்து என்னென்ன கேஸஸ்லாம் வந்து சால்வ் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்ற அந்த கேஸோட பேக்ரவுண்ட் ப்ளஸ் அது வந்து எது சம்மந்தப்பட்டது அப்படின்றத ஒரு ஒன்லைனால் வந்து நோட் பண்ணிக்கிட்டாலே போதும் ஸோ நம்ம வந்து எக்ஸாம்பிள் கொடுக்குறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்ஜிடியோட பர்ஃபார்மன்ஸை பற்றி சொல்லுங்களேன் அப்படின்ற போது இந்த மாதிரி எக்ஸாம்பிள் கொடுத்து இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அவங்க வந்து டீல் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்மளால் சொல்ல முடியும் அடுத்தது எடிட்டோரியல் அதில் மொபிலிட்டி எயிட்ஸ்லாம் வந்து இருக்குது இல்லையா அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்கான சக்கர நாற்காலிகள் இதுக்கெல்லாம் வந்து ஜிஎஸ்டி வரி விதிச்சதை எதிர்த்து ஒருத்தர் வந்து கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காரு ஸோ அதுக்கு வந்து கோர்ட் என்ன சொல்லியிருக்குன்னா அந்த மாதிரி வரி வரி விதிக்கிறது அப்படின்றது அவங்களோட கொள்கை சம்மந்தப்பட்டது இதில் கோர்ட்டு தலையிட முடியாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதை பற்றின ஒரு ஆர்டிக்கிள் தான் வந்து இது ஸோ முழுக்கவே வந்து இதை நம்ம படிச்சுக்கணும் இது வந்து டவுன் ட்ராடன் பீப்புள் அதுக்கப்புறம் சோஷியலி மார்ஜினைஸ்டு பர்சன்ஸு அந்த மாதிரி டிசேபிள்டு பீப்புளுக்கான சட்டதி திட்டங்கள் இந்தியாவில் பாதுகாப்புகள்லாம் இந்தியாவில் எந்த மாதிரி இருக்குது அப்படின்றதுக்கான ஒரு ஆர்டிக்கலாக நம்ம வந்து இதை பார்க்கலாம் ஜிஎஸ் பேப்பர்லேயும் வந்து வர்றதுக்கு ப்ளஸ் மீன்ஸ்லேயும் வர்றதுக்கு சான்ஸஸ் ஐ மீன் எஸ்ஏல வந்து வர்றதுக்கும் சான்சஸ் வந்து அதிகம் தெரிஞ்சு வச்சுக்கணும் அடுத்தது மீட் டார்கெட்ஸ் டு கெட் ஏர் பொல்யூஷன் ஃபண்டுன்னு சொல்லியிருக்கு இல்லையா இதை வந்து நம்ம கவர்னன்ஸில் வந்து எடுத்துக்கலாம் அதாவது மாநிலங்கள் வந்து இந்த பொல்யூஷன் மாசு வந்து குறைச்சிது அப்படின்னா தான் வந்து எங்களால் மறுபடியும் ஃபண்டை வந்து அனுப்ப முடியும் அப்படின்ற மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து சொல்லியிருக்கு இது வந்து நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய முன்னேற்றங்களா அப்படின்னா அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்கலாம் தட் இஸ் கவர்னன்ஸோட இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்ற மாதிரி பார்க்கலாம் ஸோ ஜிஎஸ் பேப்பர் த்ரீயில வந்து வரக்கூடிய ஒரு நியூஸ் அடுத்த டைஸ் வித் யூஎஸ் கவர் எவ்ரி ஸ்பியர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ இந்தியா அமெரிக்க உறவுகள் வந்து எல்லா தரப்புலேயும் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கலாம் இந்தியாவுக்கும் அமெரிக்கமாவுக்கும் அமெரிக்காவுக்குமான உறவுகளோட ஸ்திரத்தன்மை தட் இஸ் நிலை நிலைத்தன்மை அப்படின்றத அதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிட்டாலே போதுங்க அதாவது எப்படின்னா நம்ம எந்த ஒரு நாட்டு கூட இந்தியா வந்து ஒரு இது ஒரு மெமன அண்டர்ஸ்டாண்டிங் வந்து வச்சுருந்தாலும் அல்லது பேச்சுவார்த்தைகள் வந்து பண்ணாலும் அதை நம்ம கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கணும் எந்த நாட்டோட பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்களோ அந்த நாட்டு கூட வேறு ஏதாவது குரூப்பிங்ஸில் வந்து இருக்காங்களா ஜி டுவெண்ட்டி ஜி ஃபோர் நாடுகள் இந்த மாதிரியான கூட்டமைப்பில் வந்து இருக்காங்களா அப்படின்றதே நம்ம வந்து நோட் பண்ணி வச்சுக்கணும் அந்த நாட்டுக்குள்ளே என்னென்ன விஷயங்கள் வந்து அங்கே அங்கே இருக்கக்கூடிய இயற்கை வளங்கள் பொறுத்து அங்கே இருக்கக்கூடிய மற்ற ரிசோர்ஸை பொறுத்து இந்தியா என்ன மாதிரியான கிவன் டேக் பாலிசி வந்து வைக்கிறாங்க அப்படின்றத நம்ம நோட் பண்ணி வச்சுக்கிட்டாலே போதும் அஸ்ஸாமுக்கும் அருணாச்சல் பிரதேசக்கும் ஒரு பார்டர் டிஸ்பியூட் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இதோட ஜியாகிரபிக்கல் லொக்கேஷன் நம்ம பார்த்துட்டாலே போதும் அந்த இடத்தோட பேரும் கொடுத்துருக்காங்க கரீம்கஞ்ச் அப்படின்ற மாதிரி அந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து இருக்குது அப்படின்னு ஸோ இதெல்லாம் நம்ம ஜஸ்ட்டு இடங்களை வந்து ஜாகிரபிக்கலாக நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரி பார்டர் டிஸ்பியூட் வந்துச்சுன்னா அதுக்கு வந்து அந்த ரெண்டு கவர்மெண்ட்டுமே என்ன செய்கிறாங்க கோர்ட்டுக்கு வந்து விஷயத்தை கொண்டு போகிறாங்களா அல்லது பார்லிமெண்ட் வந்து இதில் தலையிட்டு இதை வந்து முடிச்சு வைக்கிறாங்களா அப்படின்றத நம்ம பார்க்கணும் இதை ஃபாலோ பண்ணிக்கலாம் அடுத்தது வேர்ல்டு நியூஸில் எத்தியோப்பியாவில் இருக்கக்கூடிய டைகிரே ரீஜியன் அதில் இருக்கக்கூடிய அண்ட்ரஸ்ட் பற்றி சொல்லியிருக்காங்க அங்கே ஒரு மில்டரி ஆப்ரேஷன் வந்துட்டு அந்த நாட்டு பிரதமர் வந்து லான்ச் பண்ணியிருக்காரு ஸோ அதை நம்ம கரெக்டாக அந்த நோட் பண்ணிக்கலாம் இடத்த வந்து நோட் பண்ணிக்கலாம் இது ரொம்ப நாளாக ஃபோ நியூஸாக வந்துகிட்ருக்கு இதை வந்து நம்ம கரெக்டாக டைம் லொக்கேட் பண்ணிவிட்டு அதோட கான்சிக்வன்சஸ் வந்து என்ன அதுக்கு ஐநா சபை வந்து ஏதாவது நடவடிக்கை எடுக்கிறாங்களா அப்படின்றத நோட் பண்ணிட்டா போதும் அதுக்கப்புறம் யூகே டு ஃபேஸ் பிரெக்ஸிட் ட்ரேட் டிஸ்டப்ஷன் இருக்குது இல்லையா ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இந்த பிரெக்ஸிட் பற்றின விளக்கமான ஒரு வீடியோ வந்து நான் என்னோட இதில் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த பிரக்ஸிட் பற்றி முதல்ல அதை பார்த்துருங்க அதுக்கப்புறம் படிச்சிங்க இந்த ஆர்டிக்கல் வந்து படிச்சிங்க அப்படின்னா அது புரியும் இதோட இன்றைக்கி நியூஸ் செலெக்ஷன் முடியுது மற்றொரு நியூஸ் செலக்ஷன் வீடியோவில் சந்திக்கலாம் அனைவருக்கும் நன்றி